2020 மார்ச் மாத துலாம் ராசி பலன்கள். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு 2020 புத்தாண்டு பிறந்து 2 மாதங்கள் போனதே தெரிலங்கிற நினப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2020 மார்ச் மாத பலன்களில் துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அதோட பலன்கள் இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்தில் துலா ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவான பலன் இது. இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்ப நிர்வாகமும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருக்கும். இது ஒன்று போதுமே, இது ஒன்று இருந்தாலே மனுஷனுக்கு பாதி சந்தோஷம் பாதி சொர்க்கங்கிற மாரி. மனசு வெளியே போய் வேலை பார்க்குற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க. குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலே அவனுக்கு வேறு என்ன கஷ்டங்கிறேன், அதேமாரி குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவியோட உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, அன்போடு இருப்பாங்க. ரொம்ப அந்யோன்யனா ரொம்ப தலையணை மந்திரத்துக்கு மயங்கி கிடப்பாங்க. துலாராசி உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி தலையணை மந்திரம், தலையணை மந்திரம்னா எப்படி சொல்கிறதுன்னா, என்னங்க என்னங்க நான் உனக்கு கேட்பேன் எனக்கு வாங்கி தருவீங்களா, ஏண்டி மணி என்ன ஆகுது, நைட்டு 10 மணி ஆகுது, லைட் ஆஃப் பண்ணி காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த தலையணை மந்திரத்துக்கு மயங்கி கிடைக்க ஒரு ஆற்றல் இந்த மாதத்தில் இருக்கும். அதே சமயத்தில் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு, துலாராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும். இப்போ ஆண்கள் வந்து வேறு ராசி உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவன் துலா ராசி இல்லையா, அதனால் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. இன்னும் 9-10 மாதங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இரட்டை குழந்தையே பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல்லாம் இருக்கிறது. அடிச்சாம்பாடுறான் முதப்பாளைய சிக்ஸருங்கிற மாரி எல்லோரும் உங்களை வந்து புகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறது. அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது, கணவன் மனைவி ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் உத்தியோகம் சொந்தமாக தொழில் பார்க்குறவங்களாலும் சரி வியாபாரம் பார்க்குறவங்களும் சரி ரொம்ப தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஏன்னா கிரகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் போன மாதத்துக்கு உண்டான பலனை இந்த மாதத்தோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, அது வந்து போன மாதம், இது வந்து இந்த மாதம், இது வந்து மார்ச் மாதம். அதனால் போன மாதத்தோட பலன் இந்த மாதத்தை தான் நினச்சி பார்க்காதீங்க. அதனால் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதேமாரி தொழில் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பீங்க. எப்படி ஏற்கனவே பண்ணின வேலையில் வந்து சில குளறுபடியெல்லாம் இருந்திருக்கும், அந்த வேலையை ஒழுங்குபடுத்தி நெறிமுறைப்படுத்தி இந்த புதிய ஐடியா இப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி புதிய வழிமுறையை கண்டுபிடித்து கையாளுவீங்க. அதில் சக்ஸஸ் வெற்றிகரமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் கிரகங்கள் ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், அப்பாடா கையை கடிக்காத அளவுக்கு இந்த மாதம் சம்பாதிக்கமா அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு பெருமூச்சு விட்டு அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். போதுமான சாமிங்கிற மாரி திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய உறவினர் வருகையால் உங்களின் புகழும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. பொதுவாக உறவினர் வழியில் சண்டை சச்சவர் தான் வரும். இப்போ பொதுவாக ராசி பலனில் பார்த்தீங்கன்னா உறவினர் வழியால் சண்டை சச்சவருங்கிறது தான் நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு உறவினர் வருகையால் உங்களின் புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழி கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கா பார்த்தீங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் இந்த மாதம் கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ரொம்ப ஆரம்பத்தில் மார்ச் 1 மார்ச் 15 வரைக்கும் கிரகங்கள்லாம் உங்களை கண்டுக்கவே இல்லை நினச்சேன். ஏன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளையோட அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், அவங்க பொண்டாட்டி பிள்ளையோட அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை கண்டுக்கவே இல்லை நினைக்கிறேன். மார்ச் 1 மார்ச் 15 வரைக்கும் உங்களை கண்டுக்கல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு பொறாமல் வந்துருச்சு, கிரகங்களுக்கு பொறாமல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணிட்டு ஒரு ஊசி எடுத்து நறுக்கணும், உங்களுக்கு ஒரு குத்து குத்துது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூஞ்சியை எப்போ பார்த்தாலும் இந்த இஞ்சி தின்ன குரங்காட்டை தூக்கி வச்சுக்கிட்டு யார்கிட்ட எது, இந்த 15 பிறகு நான் சொல்கிறது, ஏன்னா 1 15 வரைக்கும் கிரகங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். அரசியல்வாதி மாரி தான் அது, கிரகங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி மாரி தான். 15 30-31 வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. அதனால் 15-16 மாரி உங்களோட கேரக்டர் மாறும். ஏன்னா கிரகங்கள்ங்கிறது உங்களோட ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தில் துலா ராசிக்கு டிகிரிக்கு டிகிரி உங்கள் கட்டங்களில் ராசி கட்டங்களில் நகரும் போது உங்களோட கேரக்டர் கொஞ்சம் மாறுபடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 15-16 மூஞ்சி எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்காட்டை தூக்கி வச்சுக்கிட்டு யார்கிட்ட எது பேசினாலும் மும்முட்டே இருப்பீங்க. அது கொஞ்சம் விட்டுடுங்க, அது வந்து கிரகங்கள் ஏற்படுத்துது. நீ கரெக்டாக இருப்ப அந்த மூஞ்சி அப்படியா அப்படி எடுத்த கௌதமங்கிற பேசுகிற மாதிரி மூஞ்சி இப்படி போய் வச்சிருக்க காரணம் என்ன கிரகங்கள் கொஞ்சம் இருக்குது. அதே சமயத்தில் பெண்களும் பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கிரகங்கள் ஏற்படுத்துகிறது. இல்லை சார், பெண்கள்னால் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா அப்படின்னு சொல்ல பெண்கள் நினைக்கிறது எனக்கு புரிகிறது, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. அந்த கிரகங்கள் சும்மா இருக்காது. அதனால் பெண்கள் தற்பெருமை பேசிவிட, நான் அப்படி பண்ணிடுவேன், நான் மலையை மல்லாத்திடுவேன், நான் மலையை தூக்கி ஒத்தகையில் பிடிச்சிருவேன்னு சொல்லி இந்த தற்பெருமை பேசிக்கிறத கொஞ்சம் விட்டுடுங்க. தற்பெருமை பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 15-16 பிறகு வரும். அது வந்து
கிரகங்கள் ஏற்படுத்தும். அது பேச அதுமாரி பேசுகிறதுனால உங்களை நீங்களே தரந்தாழ்த்திக்க கொள்கிற ஒரு ஆற்றலை நீங்கள் எழுந்துருவீங்க. உங்களை எல்லோரும் வந்து பார்த்து முகம் சுழிக்கிற மாரியே வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துங்க. குடும்ப சுமை கூடும். குடும்ப சுமைனா ஏதாவது புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துங்க. பெண்கள் வந்து அந்த தற்பெருமை பேசுகிறத ரொம்ப விட்டுடுங்க. விட்டு கொடுக்கறது பொதுவாக வந்து இந்த துளாராசி உள்ள ஆண்களும் சரி துளாராசி உள்ள பெண்களும் சரி 15-16 பிறகு வந்து சில பிரச்சனைகளை கிரகங்கள் உண்டு பண்ணுது. எதாக இருந்தாலும் விட்டு போகிறது, அனுசரித்து போகிறது, அதாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைங்கிற ஒரு பழமொழி எல்லாருக்கும் தெரியும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதனால் எந்த பிரச்சனையும் வரவே வராது. சரி சார், இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கீங்க, ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு முன்னாடி துர்க்கை அம்மன் வழிபாடு, இந்த மாதத்தில் துளாராசி நேயர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அது இந்த மாதத்தில் வரக்கூடிய துர்காஷ்டமி ஏதாவது வந்துச்சுன்னா துர்காஷ்டமியில் போய் கலந்துக்குங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் அனைவரும் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து மாதங்களை வெளியிடுற ராசி பலன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துகள் என்னங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ்க்கெலாம் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.